பதினொன்றாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 12 வினாயன் 6 கீழ்காணும் விவரங்களிலிருந்து விற்பனை தொகையை கணக்கிடவும். தொடக்க சரக்கிருப்பு, நிகர கொள்முதல், இறுதி சரக்கிருப்பு, விற்பனையில் மொத்த லாப விகிதம். ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. விற்பனை தொகை கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு விற்பனை தொகையை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வினாயன் 6, பேஜ் நம்பர் 283. இந்த சம்மில் விற்பனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். எப்படி சம் நம்பர் 5 ஃபார்முலா அப்ளை பண்ணணுமோ அதே போல் இதுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுனா நம்ம இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விற்பனையோட ஃபார்முலா எழுதிக்கலாம். விற்பனை ஈக்குவல் டு விற்ற சரக்கு நடக்க விலை பிளஸ் மொத்த லாபம். விற்பனை ஈக்குவல் டு விற்ற சரக்கு நடக்க விலை பிளஸ் மொத்த லாபம். ஸோ மொத்த லாபம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. மொத்த லாப விகிதம் கொடுத்துருக்காங்க. விற்பனையில் மொத்த லாப விகிதம் 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விற்ற சரக்கின் அடக்க விலை அப்போ கண்டுபிடிப்போம். அதோட ஃபார்முலா எழுதுகிறேன். விற்ற சரக்கின் அடக்க விலை ஈக்குவல் டு தொடக்க சரக்கிருப்பு பிளஸ் நிகர கொள்முதல் பிளஸ் நேரடி செலவுகள் மைனஸ் இறுதி சரக்கிருப்பு. இது எல்லாமே கூட்டுறோம். இறுதி சரக்கிருப்பை மட்டும் கழிச்சு காமிக்கணும். ஸோ இதுதான் விற்ற சரக்கு நடக்க விலை. அப்போ விற்பனை கண்டுபிடிக்க விற்ற சரக்கு நடக்க விலை நமக்கு தெரியணும், அதே போல் மொத்த லாபம் தெரியணும். இப்போ விற்ற சரக்கு நடக்க விலை ஃபார்முலா எழுதிட்டோம். ஸோ இப்போ விற்ற சரக்கு நடக்க விலை அப்படி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். தொடக்க சரக்கிருப்பு சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 30,000 அடுத்ததாக நிகர கொள்முதல் பிளஸ் நிகர கொள்முதல் 2,00,000 கூட்டுக நேரடி செலவுகள். இந்த சம்மில் நேரடி செலவுகள் எதுவுமே கொடுக்கல, அதனால் மைனஸ் இறுதி சரக்கிருப்பு 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 பிளஸ் 2,00,000, 2,30,000 மைனஸ் 20,000 ஈக்குவல் டு 2,10,000. ஸோ இப்போ விற்ற சரக்கு நடக்க விலை 2,10,000 நமக்கு கிடச்சிடுச்சு. அப்போ அடுத்து நமக்கு என்ன தெரியணும்னா மொத்த லாபம் தெரியணும். மொத்த லாபம் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விற்பனையில் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விற்பனை என்ன நமக்கு தெரியாததான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விற்பனையை 100 எடுத்துக்கொள்ளணும். இப்போ விற்பனை ஈக்குவல் டு 100, விற்பனையை 100 எடுத்துக்கொள்ளணும். இதில் மொத்த லாபம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, மைனஸ் மொத்த லாபம் முப்பது. விற்பனையை 100 சொல்லியிருக்காங்க, மொத்த லாப விகிதம் விற்பனையில் 30% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 100 30 கழிச்சுனா 70. இந்த 70 என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா பாருங்கள். விற்பனை ஈக்குவல் டு
விற்ற சரக்கின் அடக்க விலை பிளஸ் மொத்த லாபம். அப்ப இது விற்பனையிலிருந்து மொத்த லாபத்தை நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம். அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது விற்ற சரக்கின் அடக்க விலை. விற்ற சரக்கின் அடக்க விலை ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது விற்ற சரக்கின் அடக்க விலையோட தொகை கண்டுபிடிச்சிருக்கோம். இது சதவீதத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இது 70ங்கிறது விற்ற சரக்கின் அடக்க விலை சதவீதம். ஏன்னா மொத்த லாபம் 30% கொடுத்துருந்தாங்க, டோட்டலாக நம்ம 100 எடுத்திருக்கிறோம். அப்போ மொத்த லாபத்தை மைனஸ் பண்ணனா விற்ற சரக்கின் அடக்க விலை. இப்போ இதை வச்சு மொத்த லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மொத்த லாபம் ஈக்குவல்ட்டு தொகை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ விற்ற சரக்கின் அடக்க விலையும் சதவீதத்தில் இருக்குது, மொத்த லாபமும் சதவீதத்தில் இருக்குது. ஆனால் தொகை வந்து விற்ற சரக்கின் அடக்க விலை மட்டும் தான் தொகையில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம இப்போ மொத்த லாபம் எப்படி தொகையில் கண்டுபிடிக்கிறது? மொத்த லாபம் ஈக்குவல்ட்டு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா விற்ற சரக்கின் அடக்க விலை 210,000. அப்போது 70% 210,000. விற்ற சரக்கின் அடக்க விலை தொகை 210,000, அதோட சதவீதம் 70. அப்போ 70% 210,000 அப்படின்னா 30% எவ்வளவு? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 30% நமக்கு மொத்த லாபமாக வரும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 210,000 எடுத்துக்காட்டில் போட்டிருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் இதை சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். இப்படியும் போடலாம், தப்பு கிடையாது. ஸோ 210,000 டிவைடட் பை 70. அப்போ 70% 210,000னா 30 எவ்வளவு? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் 90,000. அப்போ விற்ற சரக்கு நடக்க விலையோட தொகையும் கண்டுபிடிச்சிட்டோம், மொத்த லாபத்தோட தொகையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ விற்பனை ஈக்குவல் டு விற்ற சரக்கின் அடக்க விலை பிளஸ் மொத்த லாபம். இப்போ விற்ற சரக்கின் அடக்க விலை பிளஸ் மொத்த லாபம் நம்ம இப்போ விற்பனையில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். விற்பனை ஈக்குவல் டு விற்ற சரக்கின் அடக்க விலை 210,000 பிளஸ் மொத்த லாபம். மொத்த லாபம் ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 90,000. ஸோ விற்பனை ஈக்குவல் டு 300,000. இது ஆன்சர். ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் தெளிவாக இருங்க. விற்பனையை நம்ம 100 எடுத்துக்கிறோம், மொத்த லாபம் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ விற்பனை 100 இருந்துச்சுன்னா மொத்த லாபம் 30. நம்ம அந்த ஃபார்முலா பார்த்தோன்னா தெரியும், விற்பனை ஈக்குவல் டு விற்ற சரக்கு நடக்க விலை பிளஸ் மொத்த லாபம். அப்போது விற்பனை நம்மள்ட்ட இருக்குது, மொத்த லாபத்தை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது விற்ற சரக்கின் அடக்க விலை. அந்த ஃபார்முலாவை அப்படியே மாற்றி நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்குறோம். அப்போ மொத்த லாபம் கண்டுபிடிக்கிறது 70% விற்ற சரக்கின் அடக்க விலை, அதோட தொகை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 70 210,000னா 30 எவ்வளவு? மொத்த லாபம் தான் நமக்கு தெரியணும், இந்த 30 எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 90,000 வந்திருக்கு. விற்பனை ஈக்குவல் டு விற்ற சரக்கின் அடக்க விலை பிளஸ் மொத்த லாபம். ஸோ விற்பனை ஈக்குவல் டு ₹300,000. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.